வணக்கம் நண்பர்களே. தேனி மாவட்ட மக்களுக்கு ஒரு நற்செய்தி. தேனி போடி 17 கிலோமீட்டர் நீளத்திற்கான அகல ரயில் பாதை பணிகள் ஏறக்குறைய முடிந்துவிட்டது. போடி ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் இன்னும் சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் இறுதிக்குள்ளே, டிசம்பர் மாத இறுதிக்குள்ளே தேனியிலிருந்து போடி வரைக்கும் பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதற்கு ஏற்ற மாதிரி அனைத்து பணிகளுமே ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த வழித்தடத்தில் இன்ஜின் இயக்கி சோதனை செய்திருக்காங்க. நாளை டிசம்பர் 2 காலை 10 மாலை 5 ரயில் இன்ஜின் அதிவேக சோதனை நடைபெற உள்ளது. தேனியிலிருந்து போடி வரைக்கும் உள்ள 17 கிலோமீட்டர் ரயில் பாதையிலையும் மறுபடியும் போடியிலிருந்து தேனி வரைக்கும் இந்த சோதனை ஓட்டம் நடைபெறும். ஸோ அதனால் டிசம்பர் 2 யாரும் தண்டவாளத்தை கடக்க முயற்சி செய்ய வேணாம். இந்த ரயில் இன்ஜின் அதிவேக சோதனை ஓட்டம் முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக பயணிகள் ரயில் சோதனை ஓட்டம் வந்து நடைபெறும். அதுவும் கூடிய விரைவில் நடைபெறும். இந்த மாத இறுதிக்குள்ளே பயணிகள் ரயில் தொடங்கப்பட வாய்ப்பிருக்கிறது. ஏற்கனவே மதுரையிலிருந்து தேனி வரைக்கும் தினசரி ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே ரயிலை தேனியிலிருந்து போடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 12 முன்பு நிறுத்தப்பட்ட மதுரை போடி ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. மகிழ்ச்சியான செய்தி. இப்போது மதுரையிலிருந்து தேனி வரைக்கும் தினசரி ஒருமுறை இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கல்விக்காகவும் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் பயணம் செய்யும் நிறைய பேருக்கு இந்த ரயில் உதவிகரமாக உள்ளது. அடுத்து போடி வரை நீட்டிக்கப்பட்ட பின்பு தினசரி 2 இயக்க வாய்ப்பிருக்கிறது. அதேபோல் போடியிலிருந்து சென்னை வரைக்கும் நேரடி ரயில் இயக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது. ஸோ மதுரை போடி ரயில் சேவைக்காக அனைவரும் காத்திருப்போம். இந்த ரயில் சேவை பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.